அதிகாலையில் காகம் கரையும் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும். ரா சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். காகம் உணர்த்தும் ஒரு சில அறிகுறிகளைத்தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க உள்ளோம். சனி பகவானின் வாகனமான காகம் நம் வாழ்விலும் பின்னி பிணைந்துள்ளது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஒற்றுமையாக வாழ இன்னும் காகத்தை தான் நாம் உதாரணமாக பார்க்கிறோம். மேலும் நமக்கு வரும் பெரும்பாலான இன்ப துன்பங்களை முன்கூட்டியே நமக்கு அறிவிக்கும் திறனும் அதற்கு உண்டு. குறிப்பாக காகம் கரைந்தாலே கெட்ட செய்தி வரும் என்பது எல்லாம் வெறும் மூட நம்பிக்கையே. அதிகாலையில் காகத்தின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும். அதே சமயம் வாகனம், குடை, காலணி அல்லது உடல் மீது காகம் தீண்டினால் அகால மரணம் ஏற்படும் என்பது உண்மையே. வெளியே செல்லும் பொழுது நாம் செல்லும் திசையை நோக்கி காகம் கரைந்து கொண்டு வந்தால் அந்த பயணத்தை தவிர்த்து விடுவது நல்லது. பிறகு வேறொரு நாளில் நாம் அந்த பயணத்துக்கான ஏற்பாட்டை செய்யலாம். அதே சமயம் காகம் உங்கள் எதிரே வலப்பக்கம் இருந்து இடப்பக்கம் சென்றால் தனலாபம் கிட்டும். அதுவே இடப்பக்கம் இருந்து வலப்பக்கம் சென்றால் தன நஷ்டம் உண்டாகும். அடுத்ததாக நம் முன்னோர்களை மனதில் நினைத்து கொண்டு ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் வடித்த பச்சரிசி சாதத்துடன் கருப்பில் சேர்த்து காக்கைக்கு பிண்டமாக வைத்து வருவதன் மூலம் பல நல்ல விஷயங்கள் நம் வாழ்வில் நடப்பதை நம்மால் உணர முடியும். அதே போல் அமாவாசை என்றும் காகத்திற்கு இதே போல் பிண்டம் வைப்பது மிகவும் சிறப்பு. நம் முன்னோர்கள் தான் காகத்தின் ரூபத்தில் வந்து நாம் வைக்கும் பிண்டங்களை சாப்பிடுவதாக இன்றளவும் நாம் நம்புகிறோம். ஆக இனி எப்பொழுதுமே சனி பகவானின் வாகனமான காகத்திற்கு உணவிடுவதன் மூலம் நமக்கு வரும் இன்ப துன்பங்களை சமாளிக்கும் சக்தியை பெறுவோமாக. நன்றி, வணக்கம். அட்சய என்னும் பெயருடைய ஆண்டில் முடிவடைகிறது. மீண்டும் பிரபவ ஆண்டு தொடங்கி 60 ஆண்டுகள் நடக்கும். பிறகு மீண்டும் இப்படியே தொடரும். இந்த வரிசையில 34வதாக ஆண்டின் பெயர்தான் இந்த சார்வரி ஆண்டாகும். மேலும் தமிழர்களின் ஜோதிட கணிப்புப்படி 60 ஆண்டுகள்